الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقال الله تعالى أفرأيتم الماء الذي تشربون أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون وقال نبينا صلى الله عليه وسلم أيما مسلم سقى مسلما على ظمأ سقاه الله من رحيق المختوم أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் கடுமையான கோடையினுடைய காலத்தில் அமர்ந்திருக்கிறோம். எவ்வளவு கடுமையான நாட்களை வெயிலினுடைய தாக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், நரகம் வருடத்தில் ஒரு முறை மூச்சு விடுவதற்கு அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்ட பொழுது அல்லாஹ் அனுமதி கொடுத்தான், அதனுடைய விகாரங்கள் தான் இது போன்ற கோடைகளினுடைய வெயிலினுடைய தாக்கம் என்பதாக சொல்லப்படும். சமீப காலமாக உலகெங்கும் சீதோஷண நிலைகள், கால நிலைகள் என்பது மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் பாலைவனங்களாக இருந்த நிலங்கள் எல்லாம் இது போன்ற கோடை காலங்களில் மழை பொழிந்து கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் இதமாயிருந்த சூழல்கள் எல்லாம் இன்றைக்கு கடுமையான வெயில்களால் எம்முடைய முன்னோர்கள் தாங்க முடியாத அளவிற்கு கடுமையான சீதோஷண மாற்றங்களை நாம் சந்திக்கிறோம். இவையெல்லாம் அல்லாஹுவின் தூதரினுடைய முன் அறிவிப்புகள். உலகத்தினுடைய அழிவினுடைய நெருக்கத்தில் உலகத்தினுடைய சீதோஷண நிலைகளையும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் மாற்றி அமைத்து விடுகிறான். என்றாலும் கூட இதுபோன்ற இந்த கடுமையான நாட்களில் மார்க்கம் நமக்கு சில அழகிய வழிகாட்டுதலை தருகிறது. முதன்மையாக இதுபோன்ற வெயிலினுடைய தாக்கங்களில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு நம்மாலான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஆரம்பமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது நீர் இருக்கிறதல்லவா, அல்லாஹ் கேட்கிறான் அஃபரஅய்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கக்கூடிய நீரை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், அஅன்தும் அன்ஸல்துமூஹு, நீங்கள் அந்த நீரை உருவாக்குகிறீர்களா இறக்குகிறீர்களா அல்லது நாம் அந்த நீரை வானத்திலிருந்து பொழிய வைக்கிறோமா என்று அல்லாஹ் கேட்கிறான். உலகத்தில் எல்லா ஜீவன்களும் நீரால் படைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? நீரின் பக்கம் உலகத்தில் எல்லா உயிர்களும் தேவையாகுகிறது. தண்ணீர் என்பது, நீர் என்பது எல்லா உயிர்களும் நீரின் பக்கம் தேவையாகக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஐயுமா முஸ்லிம், எந்த ஒரு இறை நம்பிக்கையாளன் பிற மனிதனுக்கு நீர் புகட்டுவானோ, ஒரு மனிதன் தாகத்தோடு இருக்கிறான், இந்த காலகட்டம் வெயிலினுடைய காலகட்டம், நம்முடைய வீடுகளுக்கு வெளியில் நீர் பானைகளை நாங்கள் உருவாக்கலாம்,
எம்முடைய வீட்டுக்கு வெளியில் கடைக்கு வெளியிலே எத்தனையோ மக்கள் நம்மை கடந்து செல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய வார்த்தையை பாருங்கள், ஐயுமா முஸ்லிம், எந்த ஒரு இறை நம்பிக்கையாளன் பிற மனிதனுக்கு தாகத்தின் பொழுது நீர் புகட்டுவானோ, சகாஹுல்லா, அல்லாஹ் அவனுக்கு நீர் புகட்டுவான், மஹ்தூம், முத்திரையிடப்பட்ட உயர்ந்த சுவனத்தினுடைய பானங்களை நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அவனுக்கு புகட்டுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டது, அல்லாஹுவின் தூதரே, ஐயு ஸதகத்தி அஃதல், உலகத்தில் சதக்காக்களிலேயே மிகச்சிறந்த சதக்கா என்ன? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், சக்கியல் மா, தாகிப்பவனுக்கு நீர் புகட்டுவதாக இருக்கும். உலகத்தில் அல்லாஹுவின் தூதரிடத்தில் கேட்கப்பட்ட வார்த்தை, அஃதலு சதக்கா, ஐயு சதக்கத்தி அஃதல், கொடுக்கப்படக்கூடிய தானங்களிலேயே மிகச்சிறந்த தானம் என்ன? அல்லாஹுவின் தூதரே, சக்கியல் மா, தாகிப்பவனுக்கு நீங்கள் நீர் புகட்டுவதாக இருக்கும். சஹீஹ் முஸ்லிமினுடைய ஒரு அறிவிப்பு, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் இப்படி கேட்பானாம், உன்னுடைய வீட்டிற்கு நான் தாகத்தோடி வந்து நின்றேன், நீ ஏன் எனக்கு நீர் புகட்டவில்லை என்று அல்லாஹ் கேட்பானாம். மனிதன் ஆச்சரியத்தோடு கேட்பான், அந்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலங்களை படைத்தவன், நீ எவ்வாறு தாகத்தோடு என்னுடைய வீட்டினுடைய கதவுகளை, குடிபானத்திற்காக தண்ணீருக்காக நீ எப்படி என்னை என்னுடைய வீட்டினுடைய கதவுகளை தட்ட முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹு அஸ்ஸா வஜல் கூறுவான், இதோ இந்த மனிதன் தாகத்தால் உன்னுடைய வீட்டை தட்டும் பொழுது நீ அவனினுடைய தாகத்தை போக்கி இருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை பார்த்திருப்பாய், பெற்றிருப்பாய் என்று அல்லாஹ் கூறுவானாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர் ஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு, இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹுவின் தூதரிடத்தில் வருகிறார், அல்லாஹுவின் தூதரே, இன்ன உம்மி, என்னுடைய தாய் மரணித்து விட்டார், என்னுடைய தாய்க்கு நான் ஏதேனும் நன்மைகளை செய்ய முடியுமா? அல்லாஹுவின் தூதரே, என்னுடைய தாய் மரணித்து விட்டால் அவளுக்கு நான் ஏதேனும் ஆசைப்படுகிறேன், அவளினுடைய கபுரை நன்மையின் பூக்களாய் அலங்கரிப்பதற்காக ஏதேனும் நான் அவளுக்கு நன்மை செய்ய முடியுமா? அல்லாஹுவின் தூதரே, இன்ன உம்மி மாதத் அஃபதசத்தகு அன்ஹா, அவளுக்காக நான் ஏதேனும் நலவுகள் செய்ய முடியுமா? கால நஅம், உன் தாய் மரணித்திருந்தாலும் நீ அவளுக்காக நன்மைகளை செய்ய முடியும், அவள் மரணித்திருந்தாலும் அவளுக்கும் உனக்குமான தொடர்பு என்றைக்கும் நிப்பாட்டப்படாது, நீ நன்மைகளை அவளினுடைய பெயரில் செய்யும் காலமெல்லாம் அவளினுடைய கபருக்கு நன்மைகளினுடைய பூக்களாக சென்று கொண்டிருக்கும். தோழர் அடுத்து கேட்பார், என் தாய்க்கு நான் செய்யக்கூடிய நன்மைகளில் சதக்காவில் பெரிய சதக்கா, உயர்ந்த சதக்கா என்ன? அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹுவின் தூதர் சாக்கியுல்மா, நீர் புகட்டுவதாக இருக்கும். யாரேனும் ஒரு மனிதருக்கு நீர் தேவைப்படும் பொழுது, யாரேனும் ஒரு கூட்டத்தாருக்கு தண்ணீர் தேவைப்படும் பொழுது, அவர்களுக்கு நீ தண்ணீர் ஏற்பாடு செய்து கொள், தண்ணீர் ஏற்பாடு செய்து கொடு, நீர் புகட்டு, அந்த சதக்கா தான் மிகச்சிறந்த சதக்கா, உன்னுடைய தாய்க்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக சென்று கொண்டிருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு மனிதர் நோய்வாய்ப்படுகிறார், கடுமையான நோய்வாய்ப்படுகிறார், அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைஹிவிடத்தில் வருகிறார், நீண்ட நாட்களாக கடுமையான முறையில் நான் நோய்வாய்ப்படுகிறேன், சொல்வார்கள் நீங்கள் சதக்கா செய்யுங்கள். கர்ம அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு நிவாரணம் தேடுங்கள் என்று சொன்னார்கள். எப்படி நாங்கள் லௌகீக ரீதியாக, உலக ரீதியாக எம்முடைய நோய்களுக்கு நாங்கள் மருந்தை, ஆரோக்கியத்தை தேடுகிறோமோ, அதுபோன்று ஆன்மீக ரீதியாக மார்க்கம் நமக்கு நோய்களுக்கு சில நிவாரணங்களை சொல்லிக் கொடுத்தது. அதில் ஒன்று ஓதி பார்ப்பது, இரண்டாவது சதக்காக்களை கொடுத்து நோயிலிருந்து விடுதலை ஆகுவது. யாரேனும் ஒருவர், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒரு நோய்வாய்ப்பட்டிருப்பார் என்று சொன்னால் அவர் சதக்கா செய்யட்டும். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைஹி இடத்தில் கேட்கப்படும், நீண்ட நாட்களாக கடுமையான முறையில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், நிவாரணத்திற்கு ஏதேனும் வழி சொல்லுங்கள், நீங்கள் சதக்கா செய்யுங்கள். என்ன சதக்கா செய்வது? உயர்ந்த சதக்கா என்ன? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, ஐயு ஸதகத்தி அஃதல், சதக்காவில் உயர்ந்தது தாகிப்பவர்களுக்கு நீர் புகட்டுவது என்பதாக. ஆதலால் மனிதா, யாருக்கேனும் தாகம் இருக்குமையானால், நீரினுடைய தேவை எந்த சமூகத்திற்கேனும் இருக்குமையானால்,
அவர்களுக்கு நீங்கள் ஒரு கிணறை வெட்டி கொடுங்கள், அல்லது ஒரு ஆறை நீங்கள் நோண்டுங்கள், அல்லது தண்ணீருக்கான ஏற்பாடு செய்து கொடுங்கள். அதுதான் சதக்காவில் உயர்ந்தது. அந்த சதக்காவை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணம் தரக்கூடும் என்பதாக அந்த மனிதனுக்கு நபியினுடைய தோழரிடத்தில் பாடம் கற்ற அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அவரும் ஒரு கிணறு வெட்டுகிறார், தாகிப்பவர்களுக்கு நீர் புகட்டுகிறார். சில நாட்களுக்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்தில் வந்தார். இமாம் அவர்களே, அல்லாஹ் எனக்கு நிவாரணத்தை தந்துவிட்டான். என் அன்பு சகோதரர்கள், ஒரு மனிதனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்களில் மிக உயர்ந்தது தாகிக்கும் பொழுது நீர் புகட்டுவதாக இருக்கும். மனிதர்கள் மட்டுமல்ல, ஃபீ குல்லி ரத்துபா, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், துடிக்கக்கூடிய இதயம் இருக்கக்கூடிய இதய துண்டுகள், சதை துண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனுக்கும் அல்லாஹ் நீங்கள் நீர் புகட்டும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு சதக்காவாக தருகிறார். நம்முடைய வீட்டை சுற்றி எத்தனையோ பறவைகள், எத்தனையோ ஆடு மாடுகள், எத்தனையோ நம்ம மிருகங்களும் கூட நீருக்காக ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரம். வெயிலிலே மனிதர்களாகிய நாமே இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே எவ்வளவு சுருண்டு விடுகிறோம். ஆனால் எத்தனையோ பறவைகள் அல்லாஹுவின் தூதரினுடைய நபிமொழியின் எல்லோருக்கும் தெரியும் அல்லவா, முந்தைய காலகட்டத்தில் ஒரு விபச்சாரி விபச்சாரத்தை முடித்துவிட்டு கலைத்தவளாக பாலைவனத்தில் நடந்து செல்லும் பொழுது நீர் தாகம் ஏற்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஒரு தண்ணீர் கிணறை பார்க்குகிறார், இறங்குகிறார், தன்னுடைய சூவை கலட்டி முகழ்ந்து கொடுக்குகிறார். தண்ணீர் தாகம் தீர்ந்து போனதற்கு பிறகு கிணற்றிலிருந்து மேலே ஏறி வருகிறார். அங்கே ஒரு நாய், நம்முடைய பார்வையில் நாய் எவ்வளவு மட்டமானது சகோதரர்களே, முஸ்லீம்களாகிய நாம் ஒருபுறம் நாயை எவ்வளவு மட்டமாக பார்க்குகிறோம், ஆனால் அல்லாஹ்வின் தூதரினுடைய நபிமொழியை பாருங்கள், அந்த நாயை பார்க்குகிறார். ஒரு நாய் அந்த கிணற்றுக்கு மேலே தாகத்தால் தன்னுடைய நாக்கை தொங்க விட்டு கொண்டு, அதற்கு என்ன தெரியும், எப்படி கிணற்றில் இறங்க தெரியும், அதற்கும் நீர் தாகம் எடுக்குகிறது, தன்னுடைய நாக்கை போட்டு அந்த மண்ணை உரசி கொண்டிருக்கிறது. அந்த விபச்சாரியான பெண்ணினுடைய உள்ளத்தில் ஆழத்தில் ஒரு யோசனை, நாம் ஒரு மனிதன், நமக்கு தாகம் ஏற்படும் பொழுது கிணற்றிற்குள்ளாக இறங்கினோம், நம்முடைய சூவை கலட்டி முகழ்ந்து குடித்து விட்டோம், ஆனால் இது ஒரு அப்பாவியான ஜீவன், இதற்கு என்ன தெரியும், ஆனால் இதற்கும் நம்மை போன்றல்லவா தாகிக்குகிறது. உடனடியாக அந்த பெண்மணி கிணற்றிற்குள்ளாக இறங்கினால், தன்னுடைய சூவை கலட்டினால், தண்ணீரை முகந்தால், அந்த நாயினுடைய வாயை பிடித்து அந்த நாய்க்கு நீர் புகட்டினாள். இது ஒன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை, சஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு, ஷக்கரல்லாஹு லஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணுக்கு நன்றி செலுத்தினார். அல்லாஹு வார்த்தையினுடைய உச்சம் சகோதரர்களே, ஹஃபரல்லாஹு லஹா, அல்லாஹ் அவளை மன்னித்தான். மன்னித்தது மட்டுமல்ல, ஷக்கரல்லாஹ், அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு நன்றி செலுத்தினார். தன்னால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பின் மீது ஒரு மனிதன் இரக்கம் காட்டுகிறான் அல்லவா, அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அந்த பெண்ணுக்கு நீர் புகட்டியதற்காக அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினான். உலகம் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹு அஸ்ஸவஜல் அந்த பெண்ணுக்கு நன்றி செலுத்தினான் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார். என்ன அர்த்தம், கருணையை பொழிந்தார். நபித்தோழர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், பஹாயம் கால்நடைகளுக்குமா எங்களுக்கு கூலி உண்டு? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஜீவனுள்ள ஒவ்வொன்றின் மீதும் நீங்கள் கருணை காட்டும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தருகிறார். அதனால் நண்பான உறவுகளே, இது கோடையினுடைய காலகட்டம். ஒருபுறம் மனிதர்களும், மறுபுறம் பறவைகளும் விலங்குகளும், தண்ணீருக்கும் நிழலுக்கும் அல்லோர் படக்கூடிய ஒரு காலகட்டம். முடிந்த அளவிற்கு நீரை நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள். யாருக்கேனும் தண்ணீர் வசதி தேவைப்பட்டால் தண்ணீர் வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுங்கள். மரங்களை அதிகம் அதிகமாக நட்டுங்கள். ஊர்களை பசுமையாக்குங்கள். இவையெல்லாம் சதக்கத்துல் ஜாரியாவாக இன்றைக்கு இந்த கோடை காலத்திலும் கூட பக்கத்து ராமநாதபுரம் மாவட்டம் நீருக்காக குறைந்தது 3 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். அதிகம் பரிச்சயமான மாவட்டம் எனக்கு தெரியும். தினமும் காலையில் நீங்கள் பஸ்ஸில் போனீர்கள் என்றால் பார்க்கலாம், பெண்கள் பர்தாவை அணிந்து கொண்டு நீருக்காக 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இப்பொழுதும் நடக்கிறார்கள் நீருக்காக. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மாவட்டத்தை சுற்றி, நம்முடைய ஊரை சுற்றி தண்ணீர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக யாரோ சில நல்லடியார்களினுடைய உள்ளத்தில் தோன்றிய இது போன்ற ஆறுகளை தோண்டியதனுடைய விளைவு இவ்வளவு வெயிலடிக்கட்டும் வற்றாத ஜீவநதியாக அல்லாஹ் நமக்கு ஆறுகளை கொடுத்திருக்கிறானே. ஆனால் எத்தனை நபர்கள் இதிலிருந்து நாங்கள் அனுபவிக்கிறோம், அத்தனையையும் உருவாக்கியவர்களுக்கு அல்லாஹ் கபரின் நன்மையின் பூக்களாக மாற்றுகிறார்.
நாம் வெறும் அனுபவிக்கக்கூடியது நமக்கான உலகம் மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைகளுக்கான உலகமும் கூட. அதனால் முடிந்த அளவிற்கு இது போன்ற நாட்களில் நீர் வசதிகளை ஏற்பாடு செய்யுங்கள். ஜமாத்துகள் ரீதியாக பள்ளிக்கு வெளியிலே அல்லது ஒரு வீடு இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறான் என்று சொன்னால், வீட்டுக்கு வெளியிலே எல்லோரும் குடித்து செல்லக்கூடிய அளவிற்கான சுதந்திரமான ஒரு நீர் பானைகளை உருவாக்குங்கள். அல்லது நம்முடைய கடை இருக்கிறது என்று சொன்னால், கடைக்கு வெளியிலே மக்கள் தாகத்தால் இருக்கும் பொழுது குடித்து செல்லக்கூடிய அளவிற்கு எல்லோரும் அனுபவிக்கக்கூடிய அளவு, நம்முடைய வீட்டுக்கு மொட்டை மாடிக்கு மேலாக நம்முடைய வீடுகளை கடந்து செல்லக்கூடிய பறவைகளும் கூட இது போன்ற நாட்களில் நீருக்காக இயங்கும் பொழுது அதற்கும் உணர்த்துங்கள். எங்கள் வீடுகள் முஹம்மதின் சமூகம். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் சொல்வார்கள், முஹம்மதின் சமூகம் இந்த உலகத்தில் வாழும் காலம் வரை பறவைகளும் கூட பசியோடு இருக்க இருந்ததாக வரலாறு இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். அதனால் முடிந்த அளவிற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால், தான தர்மங்களாக இது போன்ற நாட்களில் மிகச்சிறந்த தான தர்மம் நீர் வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கோடையினுடைய வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து எல்லா ஜீவன்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்கட்டும். அக்குல் கோலி ஹதா வஸ்தஃபிருல்லாஹி வலக்கும் வலிசாஇரில் முஸ்லிமீன் ஃபஸ்தஃபிரு இன்னஹு கான கஃபாரா.